காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ எக்கனாமிக்ஸில் சாப்டர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் டீச் பண்ணது பெர்ஃபெக்ட் காம்படிஷன் பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபர்ம்ஸ் ஈக்விலிபிரியம் இந்த லாங் ரன் வரைக்கும் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ரெடியூஸ்டு சிலபஸ் படி வி டோன்ட் ஹாவ் தீஸ் டாபிக்ஸ் அண்ட் ஆல். ஸோ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இந்த டாபிக்ஸ்லாம் கிடையாது. ஸோ வி ஹாவ் டாபிக் ஃப்ரம் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். ஸோ இதுக்கப்புறமா இன்னும் மூணு டாபிக் இருக்குது இந்த லெசனில். ஸோ மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். மோனோபோலிஸ்டிக்கும் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனும் சேம். ஏன் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் சேம் சொல்கிறேன்னா, மோனோபோலிஸ்டிக் அப்படின்னா என்னென்னா, த காம்படிஷன் ஹேப்பன்ஸ். ஸோ ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபார்மில் காம்படிஷன் நடக்கும், ஆனால் டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸில். பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, சேம் லெவல் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு காம்படிஷன் எப்படி இருக்கும். ஏன்னா பக்கத்து கடையிலையும் சேம் ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க, நம்மளும் சேம் ப்ராடக்ட்ஸ். அவங்க தான் ஆப்பிள் தான் விற்பாங்க, நம்மளும் ஆப்பிள் தான் விற்போம். பட் வாட் வில் ஹேப்பன், சேம் ப்ரைஸ் இருக்கும், அதில் காம்படிஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஈஸியான காம்படிஷன், ஏன்னா டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெஸ்ஸஸில் டேக் ஹோட்டல்ஸ் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க, குசைன்ஸ் மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸஸில் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ், இந்தியன் ட்ரெஸ், வெஸ்டர்ன் இந்தியன் ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறது தான் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். அண்ட் இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்றது அவசியம் இல்லை, எல்லோரும் சேம் ப்ரைஸ் லெவல் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் ஒரு ஃபார்மில் இருக்கீங்க, நானும் ஃபார்மில் இருக்கேன்னா, இந்த நம்ம ரெண்டு பேர் ஃபார்மில் இருக்கும்போது இந்த காம்படிஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்ணுவோம். நீங்கள் உங்களோட ஓன் ப்ரைஸ் வைப்பீங்க, லைக் இப்போ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நானும் எதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சோ அதை வச்சு நான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்ஸ்லேயும் லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் இருக்காங்க, பட் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸை செல் பண்ண மாட்டோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட். பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட் அப்படின்னா என்னென்னா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி அண்ட் டீ. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், காஃபி இல்லைன்னா டீ இருக்கும், வாங்கிப்போம். அதே மாதிரி தான், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காஃபி செல் பண்ணுறீங்கன்னா அதோட பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட் தான் நான் செல் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா என்ன ஆகும், உங்கள் கடையில் இன்கேஸ் காஃபி இல்லாமல் போச்சுன்னா ஏன் கடைக்கு வந்துடுவாங்க எல்லோரும். ஸோ பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் பிவரேஜஸ்க்கு பிவரேஜஸே இல்லாமல் காம்படிஷன் அப்படி இருக்காது. காம்படிஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ இந்த இடத்துல நிறைய பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன், ஃபார்ம்ஸ் அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்ஸ் ஆர் ப்ரைஸ் மேக்கர்ஸ், தே செட் தேர் ஓன் ப்ரைசஸ். ஸோ அவங்க ப்ரைஸ் மேக்கர்ஸ், அவங்க ஓன் ப்ரைஸஸை சேல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, சோப்ஸ் இருக்குது. ஸோ சோப்ஸ் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் ஒன் அண்ட் டூத் பேஸ்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லைக் இப்போது கோல்கேட் வாங்குறவங்க கோல்கேட்டை இப்போ டார்கெட் பண்ணி வாங்குவாங்க, ஸோ கோல்கேட்டை சேல் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ், இது வந்து ஒரு நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுக்கும்போது ஒரு மார்க்கெட் எடுக்கக்கூடாது, ஓன் ஃபார்ம் எடுக்கணும், ஒரு ஃபார்ம். ஸோ கோல்கேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஃபார்ம், டாபர் ரெட் பேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஃபார்ம். ஸோ ஃபார்மாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு, தேர்ட் ஒன், ஃபார்ம்ஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா டோட்டல் டிஃப்ரென்ஸ் இல்லை, டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ்னால் சிமிலர் ப்ராடக்ட்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடியது தான் டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதுதான் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகெயின் இதில் ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபிஃப்த் ஃபீச்சர் வந்து, ஃபார்ம்ஸ் வந்து தே கம்பீட் வித் ஈச் அதர் பை இன்கரிங் செல்லிங் காஸ்ட். ஸோ அவங்களோட செல்லிங் காஸ்ட்டை வச்சு தான் அவங்க சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. லைக் கம்பீட்டிங் வித் ஈச் அதர் அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க, நான் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேருமே காம்படிட்டர்ஸ். கண்டிப்பாக ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்க எல்லாருமே காம்படிட்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த காம்படிட்டர்ஸில் லைக் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், லைக் நான் டாபர் ரெட் பேஸ்ட் செல் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் கோல்கேட் பேஸ்ட் ஆர் டூத் பெப்சிடென்ட் செல் பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எப்படி சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அதில் தான் காம்படிஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 5000 ருபீஸ் மந்த்லி அதுக்குன்னே செலவு பண்ணி நீங்கள் சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணால் உங்களுக்கு தான் கண்டிப்பாக எல்லா கஸ்டமர்ஸும் வருவாங்க. அதுவே நான் மந்த்லி 10,000 சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆட் கொடுக்கறது, போஸ்டர்ஸ் ஒட்டுறது, நியூஸ் பேப்பர்ஸில் வர வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சேன்னா எனக்கு தான் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து
வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்து எதில் இருக்கும்னா சேல்ஸ் ப்ரொமோஷனில் தான். நம்ம டைரெக்டாக நம்ம வந்து ரெண்டு பேருமே வந்து காம்படிட்டர்ஸாக இருக்க மாட்டோம், சேல்ஸ் ப்ரொமோஷன் பொறுத்து தான். ஸோ அடுத்த 6th நான் ப்ரைஸ் காம்படிஷன் தான் எசென்ஷியல் இதுக்கு. நான் ப்ரைஸ் காம்படிஷன்னா லைக் இப்போ நான் வந்து டூத்பேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டூத்பேஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வச்சுருப்பேன், நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வச்சுருப்பீங்க. ஒரே ப்ரைஸ் இருந்தால் தான் காம்படிஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் என்ன சொல்லலான்னா, ஒரு ஸ்கூல் காம்படிஷன் இருக்குது, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துட்டுருக்காங்க எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். ஒரே டாப்பிக்கில் தான் எஸ்ஏ ரைட்டிங் எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரே டாப்பிக்கில் அவங்க எஸ்ஏ ரைட்டிங் எழுதும்போது யார் அந்த ஒரு டாப்பிக்கை நல்லா எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஒரே டாபிக் பண்ணலை, ஒரே டாப்பிக்கை சேல் பண்ணலை, டூ டிஃப்ரெண்ட்டாக ஒரே டாப்பிக்கில் டூ டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணும்போது இங்கே ப்ரைஸ் காம்படிஷன் கிடையாது. ப்ரைஸ் PRICE இங்கே நம்மளுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே ப்ரைஸ் இருந்ததுன்னா இதுவும் 10 rupees இதுவும் 10 rupees எதுக்கு அந்த 10 rupees நிறைய கிடைக்குதோ அவங்க தான் வந்து வின். ஸோ ப்ரைஸ் காம்படிஷன் வந்து இதுக்கு கிடையாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்கும். நான் 20 வச்சுருப்பேன், நீங்கள் 35 வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்து 10 ப்ராடக்ட் செல் ஆச்சு, எனக்கு 20 ப்ராடக்ட் செல் பண்ணாலும் உங்களுக்கு 10 ப்ராடக்ட்லேயே நல்ல மணி எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் அவங்க ஒரு ஒரு ஃபார்மும் இண்டிபெண்டன்ட் ப்ரைஸ் பாலிசி. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து செல் பண்ணுறாங்க, நான் அவங்கள பார்த்து அதே ப்ரைஸ் நான் வச்சு செல் பண்ண முடியாது, செல் பண்ணவும் தேவையில்லை. பிகாஸ் எனக்கு எவ்வளோ செலவாச்சோ அதை வச்சு தான் நான் அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் அவுட் புட் டிட்டர்மினேஷன் அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் முடியுது. இந்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போச்சுன்னா குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் சீக்கிரமாக வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில் மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் ஸ்டே டியூன், பாய்.